அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளியில் நம்ம என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கும், அந்த ஆற்றலுக்கான கிராஃப், ஒரு வரைபடம் வரைஞ்சா அந்த வரைபடம் எவ்வாறு இருக்கும், அதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும், அதற்கான ஈக்குவேஷன் என்னவாக இருக்க முடியும், இதைத்தான் நம்ம என்ன பிள்ளைங்களை ஆராய்ச்சி பண்றோம். இந்த ஆராய்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அடிப்படையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. இது கே பிள்ளைங்களா, கைனடிக் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, பின்னாடி கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியா டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, தென் சைக்கிள் ரிப்பீட்ஸ், பொட்டன்ஷியல் டு கைனடிக், கைனடிக் டு பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டு கைனடிக். இந்த காணொளியில இதுக்கான ரிலேஷன் நம்ம என்ன செய்ய போறோம், குவான்டிஃபை பண்ண போறோம். இதுதான் ரிலேஷன். அப்படி என்ன செய்ய போறோம் நம்ம, வி ஆர் கோயிங் டு குவான்டிஃபை. எப்படி பண்றோம் பாருங்களேன், சிம்பிளா செஞ்சிடலாங்க. பாருங்க பிள்ளைங்களா, நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்க போறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு பாடம் என்னது, யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் எஃப்டிஎக்ஸ். இது நம்ம ஒர்க் பவர் எனர்ஜி அப்ப படிச்சிருக்கோம், ரைட். எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரைட். இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த எஃப் இருக்கிற இடத்துல இதை நீங்க பிளக் இன் பண்ணீங்கன்னா இப்படி ஈக்குவேஷன் கிடைக்கும், யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கேடி கே இன்டு எக்ஸ் டிஎக்ஸ், இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஆஃப் கேஎக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிரும். கே இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்ம இதை என்ன ஃபார்ம் மாத்தலாம், 1/2 இன்டு எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மாத்தலாம். எக்ஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைங்களா, சோ நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த வேல்யூ எடுத்து இங்க நீங்க பிளக் இன் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் இன்டு எம் இன்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு மாறிடும். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். இது பெருசா இருக்கு, நீங்க பயப்படாதீங்க பிள்ளைங்களா, ஒரு வினாடியில் இதை நம்மளால என்ன செஞ்சிட முடியும், டெரைவ் பண்ணிட முடியும். இதுக்கான கிராஃப் இங்க காமிச்சிருக்காங்க. நான் வசதிக்காக எதை எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் லேசர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பிள்ளைங்களா, ரைட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பீரியடுக்குள்ளேயே ஒரு முறை உச்சக்கட்டத்துக்கு போய் அதனுடைய பாதி பீரியட்ல ஜீரோவாகி மறுபடியும் உச்சக்கட்டத்துக்கு போய் கீழே வருது. இதை கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ஈக்குவேஷன் வரைஞ்சா, இது இதெல்லாம் ஒரு பீரியட், அப்போ ஒரு தடவை ஆசிலேஷன் நடக்கும். எப்படி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும் பிள்ளைங்களா, இந்த மாதிரி ஒரு முறை ஆசிலேஷன் நடக்கும், சரிங்களா. இந்த ஆசிலேஷன் அப்ப இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இது. இப்போ பிள்ளைகளால் ரிலேட் பண்ண முடியும் நினைக்கிறேன், ஒரு சிம்பிள் பெண்டுல மனசுக்குள்ள நினைச்சு ரிலேட் பண்ணி பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், இது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹை ஆகுது, மறுபடியும் குறைஞ்சு அதனுடைய சென்ட்ரல் பொசிஷனுக்கு வரும் பொழுது, மீன் ஈக்குவிலிபிரியம் பொசிஷனுக்கு வரும் பொழுது என்னவாயிருது, எனர்ஜி ஜீரோ ஆயிருது. இங்க ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் போகும்போது மறுபடியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது, ஹையஸ்ட் போயிருது. இங்க எக்ஸ்பிரஷன்ல சைன் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடுச்சு. இதுதான் இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இதே மாதிரி கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் நம்மளுக்கு தெரியும், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். வெலாசிட்டியை மின்னல் தெரிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் கண்டுபிடித்து விட முடியும். எப்படி, நமக்கு என்ன தெரியும் என்றால், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி, ரைட். ஸோ இது டிஎக்ஸ் பை டிடி நம்ம ஏற்கனவே பல முறை கண்டுபிடிச்சு பழகிருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு இது மிக பாடம் இல்லைங்களா. ஸோ நீங்க எல்லோ கலர் எடுத்துக்கலாம். சோ நீங்க இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி கிடைக்கும். இந்த வேல்யூவை தூக்கி நீங்க வெலாசிட்டியில பிளக் இன் பண்ணீங்கன்னா எம் இன் டூ ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இங்க காமிச்ச மாதிரி கிடைக்கும். இப்ப ஒரு கணம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பிள்ளைங்க பாத்துருங்க, பாத்தீங்கன்னா ஆச்சரியமா நீங்க ஒண்ணு பாப்பீங்க, ரெண்டுமே ஒரே வேல்யூவா தான் இருக்கும். பாருங்க, ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், வேறுபாடு இது சைன் ஸ்கொயர் ஒமேகா டியா இருக்கு, இது காஸ் ஸ்கொயர் ஒமேகா டியா இருக்கு, ரைட். ஸோ இதை கருவா வரைஞ்சா இந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களா. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், பிள்ளைங்களுக்கு கருவா காமிக்கிறதுக்காக லேசர் பாயிண்டர் எடுத்துக்கிறேன். நவ் யூ கேன் சி, இதுதான் கருவு பிள்ளைங்களா, இங்கே பாருங்க, ரைட், திஸ் இஸ் தி கர்வ். இந்த கருவு பார்த்துக்கோங்க, ரைட். இப்போ நம்ம மனசுக்குள்ள என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, திஸ் இஸ் கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டையும் நீங்கள் மனசுக்குள்ள பதிவு வச்சுக்கிட்டீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இருக்கு இல்லையா, இதை 1 - சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு மாத்துறேன், சரிங்களா. இப்படி 1 - சைன் ஸ்கொயர் ஒமேகா டி நான் மாத்தினேன்னா எதுக்கு மாத்திரேன், சைன் ஒமேகா டி இப்படி எழுதிடலாம், எப்படி எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ சைன் ஒமேகா டினா சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் எக்ஸ் பை ஏன்னு என்னால் மாத்திர முடியும். அப்படி மாத்தினா
இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா மாறும்னா ஆஃப் இன்டூ எம் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஒரு விஷயத்தை நான் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி பிள்ளைங்களா, இது கைனடிக் எனர்ஜி. அப்போ எந்த இன்ஸ்டன்ட்லையும் டோட்டல் எனர்ஜின்றது என்னது, இதனுடைய சமேஷன். அப்போ எது இது கேன்சல் ஆகும் பாருங்க, ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரும் இங்கே மைனஸ் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டல் எனர்ஜி என்னவா மாறும் கேட்டிங்கன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தான் மாறிடும் பிள்ளைங்களா. இதை ஒரு செகண்ட் பாருங்களேன், இதை எம் கான்ஸ்டன்ட் ஒமேகா கான்ஸ்டன்ட் ஏ கான்ஸ்டன்ட், அப்போ டோட்டல் எனர்ஜியே கான்ஸ்டன்ட் பிள்ளைங்களா, டோட்டல் எனர்ஜியே கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ என்னென்னா இப்போ இந்த ரெண்டு இப்போ சேர்த்து ஒரே டயக்ராமாக போட்டிருக்காங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஒரே டயக்ராம் போட்டிருக்காங்க. இது ரெண்டுடைய ஒவ்வொரு இடத்துல கூட சமேஷன் இந்த கோடு அது எப்படி இருக்குது பாருங்கள், இட் இஸ் கான்ஸ்டன்ட். அது எதாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது மாதிரி இதில் பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடிய இருக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன், என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னால் ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் சொன்னீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமில் சொன்னீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் சொன்னீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா பிள்ளைங்களா, டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதுதான் இதில் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் பிள்ளைங்களா. இப்போ பிள்ளைங்களோட சிந்தனைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், ஒரு சின்ன கேள்வியாக வைக்கிறேன், என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ஒரு கர்வ் வரைங்க, அதே கர்வில் கைனட்டிக் எனர்ஜிக்கும் டைமுக்கும் ஒரு கர்வ் வரைங்க, வரைஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அது குறித்து உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சாருக்கு புரிஞ்சிடும் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத என்னால் என்ன செய்ய முடியும், உறுதிப்படுத்திக்கிட முடியும். சரியா பிள்ளைங்களா, உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.